திண்டுக்கல்லில் வலிமை படத்திற்கு கூடுதல் கட்டணம் கேட்பதாக கூறி அஜித் ரசிகர்கள் திரையரங்கிற்கு பூட்டு போட்டு ரகளை ஈடுபட்டது பரபரப்பை உருவாக்கியது. தமிழகம் முழுவதும் வரும் 24ஆம் தேதி அஜித் நடித்த வலிமை படம் வெளியாக உள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் ராஜேந்திரா திரையரங்கில் அன்றைய தினம் அதிகாலை ரசிகர்களுக்காக படத்தை திரையிட வேண்டும் என்று ரசிகர்கள் கோரிக்கை வைத்தனர். இதற்கு அதன் மேலாளர் கூடுதல் கட்டணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் தியேட்டரின் வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார்கள். பின்னர் திரையரங்கிற்குள் பூட்டு போட்டு அவர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. எல்லா ஊர்ல நெல்லை ராமுத்து சினிமாஸ் இருக்கும், மதுரை இருக்கட்டும், எல்லா ஊர்ல டிக்கெட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஊர்ல ராஜா தேட்டர்ல கட்டண வசூல் வந்து அதிகமாக வசூலிக்கிறாங்க. எவ்வளோனா ஒரு டிக்கெட் வந்து 600 ரூபா சொல்றாங்க. எத்தனை மணி ஷோக்கு? காலைல 4 மணி ஷோக்கு. அந்த டிக்கெட்டே எங்களுக்கு தரமாட்டுறாங்க. நேற்று காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிருக்கோம். மேனேஜர் முதற்கொண்டு யாருமே எங்களுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் தர கிடையாது. டிக்கெட் ரேட் வந்து 600 ரூபா சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கட்டணப்படி 120 ரூபாலேருந்து 180 ரூபா தான் டிக்கெட் ரேட்டு. இங்கே இவங்க எப்படி 600 ரூபா டிக்கெட் ரேட் விற்கலாம்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.